விடுதி மாணவர்களின் உணவு உதவித் தொகையை உயர்த்திய முதலமைச்சருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுதிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கான உணவு செலவுக்காக மாதந்தோறும் குறிப்பிட்ட தொகை ஒதுக்கப்பட்டு வருகிறது. இந்த தொகையை வைத்துதான் மாணவர்களுக்கான உணவுப் பொருட்களை விடுதி காப்பாளர்கள் வாங்கி வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது அந்த தொகையை உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதாவது கல்லூரி மாணவர்களுக்கான உணவு உதவித் தொகை 1100 ரூபாயில் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அவை 1500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் விடுதியில் தங்கி கல்வி பயிலும் பள்ளி மாணவர்களுக்கான உணவு தொகையாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 1400 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர் விடுதிகளில் தங்கி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தற்போது மாணவர் ஒருவருக்கு மாதந்தோறும் உணவுக்காக வழங்கப்பட்டு வரும் தொகை 1000 1400 உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல் அரசு கல்லூரி மாணவ மாணவியர் விடுதிகளில் தங்கி பயிலுவோர் தற்போது மாதம் ஒன்றுக்கு வழங்கப்படும் 1100 என்பது இனி 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இதன் மூலமாக 1,71,884 மாணவ மாணவியர் பயன்பெறுகிறார்கள். இதனால் அரசுக்கு 68,77,00,000 ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும். விடுதி மாணவர்களுக்கான உணவு உதவித்தொகை உயர்த்தப்பட்டிருப்பதால் அவர்களுக்கான உணவை மேலும் தரமாக வழங்கும் வகையில் உணவு பட்டியலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் இந்த நடவடிக்கைக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மாவட்டந்தோறும் அரசு பள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆய்வின் போது மாணவர்களின் குறைகளை கேட்டறிந்ததோடு அவர்களோடு அமர்ந்து உணவையும் சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்து வந்ததையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். இந்த கள ஆய்வு தொடர்பாக முதலமைச்சருக்கு விரிவான அறிக்கை ஒன்றை வழங்கியதாக குறிப்பிட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின், அதன் அடிப்படையில் விடுதியில் தங்கி பயிலும் மாணவர்களுக்கான உணவு உதவித் தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயர்த்தி வழங்கியிருப்பதாக கூறியுள்ளார். கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த உதவித்தொகை வெறும் 100 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கப்பட்ட நிலையில் திராவிட மாடல் அரசு மாணவர் ஒருவருக்கு தலா 400 ரூபாய் உயர்த்தியிருப்பதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். இந்த சிறப்புக்குரிய அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துகளையும் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.